ஐபிஎல் தொடரோட 10 சீசன்கள் முடிஞ்ச நிலையில் 11வது தொடருக்கான வேலைகளை முடுக்கியுள்ளது பிசிசிஐ. எப்போது ஐபிஎல் 11 ஸ்டார்ட் ஆகும் மற்றும் எப்போது முடியும்னு அறிவிச்சிருக்கு ஐபிஎல் கமிட்டி. அக்டோபர் 24ஆம் தேதி ஐபிஎல் நிர்வாக கமிட்டியோட கலந்துரையாடலில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தொடர்லேருந்து புதுசாக எல்லா வீரர்களும் விடுவிக்கப்பட்டு ஏலத்தில் எடுக்கப்படுவார்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் என்னென்னா, இந்த வருஷம் ஐபிஎல் தொடரில் இருந்து சென்னை மற்றும் ராஜஸ்தான் அணிகள் தொடரில் திரும்பவும் இணைந்து கொள்ளும். இதன் காரணமாக சேர்க்கப்பட்ட குஜராத் அணி மற்றும் புனே அணிகளோட ஒப்பந்தம் இதோட முடியுது. வீரர்களோட மறு ஏலம் காரணமாக ஒவ்வொரு அணியும் தங்களோட 3 வீரர்களை தக்க வச்சு கொள்ளலாம். அந்த 3 வீரர்களில் 2 வீரர்கள் இந்திய வீரர்களும் 1 வெளிநாட்டு வீரர்களும் அடங்குவாங்க. ஐபிஎல் தொடர்பான அடுத்த கலந்துரையாடல் வர நவம்பர் 14ஆம் தேதி நடக்க இருக்குது. இந்த கலந்துரையாடலில் 8 அணிகளோட பிரதிநிதிகளும் கலந்து கொள்வாங்க. முன்னதாக கடந்த 10 வருஷம் ஐபிஎல் தொடரோட டிவி ஒளிபரப்பு உரிமையத்தை சோனி தொலைக்காட்சி நிறுவனம் கிட்டத்தட்ட 560 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்துச்சு. தற்போது நடந்த ஒளிபரப்பு உரிமை ஏலத்தில் ஸ்டார், அமேசான், ஃபேஸ்புக் உள்ளிட்ட 24 சர்வதேச கார்பரேட்டுகள் கலந்துக்கிட்டாங்க. கடைசியாக ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் 16,347 கோடிக்கு ஏலத்தை கைப்பற்றியது. இந்த நிறுவனம் அடுத்த 5 வருஷத்துக்கு ஒளிபரப்பு உரிமையத்தை பெற்றிருக்காங்க. சோனி தொலைக்காட்சி நிறுவனம் இந்தியாவில் பெரிதும் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. தற்போது ஒளிபரப்பு உரிமத்தை வாங்கியிருக்கிற ஸ்டார் தொலைக்காட்சி நிறுவனம் விளையாட்டுப் போட்டிகளுக்கென்றே இந்தியாவில் சிறப்பாக செயல்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் போட்டிகளில் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி புள்ளி விவரத்தோட அவ்வப்போது சிறந்த தரத்துடன் ஒளிபரப்பிட்டு வராங்க. இதனால் அடுத்த 5 வருஷத்துக்கு ஐபிஎல் போட்டிகளை பார்ப்பதில் எந்த ஒரு சிக்கலும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ ஒரு வழியாக சென்னை அணி திரும்பவும் ஐபிஎலுக்குள்ளே வந்தது சென்னை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன் இண்டியா தமிழ்.